ஜெய சங்கர சர்வேச சாம்ப சதா சிவா விஸ்வேச அருணாச்சல சிவலிங்கேச ஆனந்த தாண்டவா கௌரீச அருணாச்சல சிவ லிங்கேசா ஆனந்த தாண்டவா கௌரீசா
சச்சிதானந்த சிவ சுந்தரமே, ஜெய சங்கர சர்வேசா, சாம்ப சதா சிவ விஸ்வேசா, அருணாச்சல சிவ லிங்கேசா, ஆனந்த தாண்டவா கௌரீசா. தீய
சங்கரா சர்வேசா சாம்ப சதா சிவா விஸ்வேசா அருணாச்சல சிவலிங்கேசா ஆனந்த தாண்டவா கௌரீசா. சிவகுருநாதா இஞ்சிமேட்டில் எழுந்தருள்வாய் சிவகுருநாதா, மலைமேலிருக்கும் சிவனை வணங்க தலைமையிலிருக்கும் பாரங்கள் குறையும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பெருணமுள்ளூர் அடுத்த இஞ்சிமேடு பெரியமலை உயர்ந்த சிவாலயம். இந்த சிவாலயம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த சிவாலயம், அகத்திய மகரிஷி பூஜை செய்த சிவாலயம், சிவபெருமானும் பார்வதியும் திருக்கல்யாண கோல காட்சியை அம்மையப்பனமாக லிங்க வடிவாக தரிசனம் செய்ய வேண்டும் என்று அகத்திய பெருமான் கேட்க, அகத்திய பெருமானுக்காக சிவபெருமானும் பார்வதியும் கைலை மலையிலிருந்து காட்சி கொடுத்தது போல இந்த பெரிய மலையில் அம்மையும் அப்பனமாக சிவபெருமானும் பார்வதியுமாக திருக்கல்யாண கோல காட்சியால் லிங்கமூர்த்தியாக தரிசனம் செய்த இடம் இவ் சிவாலயத்திலே. பெருமான் மட்டும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்து பெருமான் மட்டும் இந்த இடத்திலே வீற்று கொண்டிருக்கிறார். பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்பதற்காக நிசப்தமான இந்த இடத்திலே சூழ்நிலையில் சிவபெருமானும் பார்வதியும் திருக்கைலை காட்சியை இந்த இடத்திலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பெருமானுக்கு இந்த சிவாலயத்தில் வந்து சென்றால் திருமண தோஷம் நிவர்த்தி, மக்கட்பேறு கிடைப்பது, திருமணத்தில் எத்தனை விதமான தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய சிவாலயம். இந்த சிவாலயத்தில் நந்தியம்பெருமானும் திருக்கல்யாண கோலக்ஷ காட்சியை நந்தியம்பெருமானும் கண்ட இடம். இந்த நந்தியம்பெருமான் திலாதித்ய மகரிஷி என்று சொல்லக்கூடிய மகரிஷி இந்த இடத்துல தபஸ் செய்யப்பட்டு அந்த திலாதித்ய மகரிஷி அனைத்து புண்ணியம் செய்தார். திருமணம் நடக்காதவர்கள் மோட்சம் கிடையாது, மக்கட்பேறு இல்லாதவர் மோட்சம் கிடையாது, குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு அந்த மோட்சம் கிடையாது, பிதர்கர்மா செய்யாதவருக்கு மோட்சம் கிடையாது. அதுபோல் திலாதித்ய மகரிஷி தபஸ் செய்து மோட்சவாயில் செல்லும்போது அனைத்து புண்ணியங்களும் செய்தீர்கள், ஆனால் பிதர்கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த கர்மாவை செய்யவில்லாதனால் தாராபலம் ததேவா, சந்திரபலம் ததேவா, வித்யாபலம் ததேவா, தெய்வபலம் ததேவா, லக்ஷ்மி பதே அங்குரேகம் சுவாமி, இந்த எந்த பலனும் கிடைக்காமல் உங்களுக்கு மோட்சவாயில் இடம் கிடையாது, பூலோகம் சென்று விடுங்கள் சொல்ல நாரதர் சொல்ல, இந்த மலையிலே நந்தியம்பெருமான் அந்த திலாதித்ய மகரிஷிக்கு நந்தியம்பெருமான் பிறந்து மிஞ்சி மேடு என்று சொல்லக்கூடிய அர்த்தம் வந்து மிஞ்சி என்றால் தர்பை, அந்த தர்பை மிஞ்சி என்ற தர்பை நான் தபசிருந்து அனைத்து பில் போல நான் இருக்க கூடாது, புண்ணிய பில்லாக நான் மாற வேண்டும் என்று சிவபெருமானிடம் கேட்க, சிவபெருமானுக்கு வரம் தருகிறேன் என்று சொல்ல அந்த மிஞ்சி என்ற பிள்ளை கிள்ளி திலம் என்ற எல்லை வைத்து திலாதித்ய மகரிஷி கர்மா செய்தார்கள். அந்த தேவர்களுக்கு ரிஷிகளுக்கும் செய்யும்போது கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைத்து 3 தலைமுறைக்கு பித்ருதோஷம் நிவர்த்தியாகும் என்று இந்த மலையில் கூற, ஆனால் இந்த மலையில் வந்தால் 3 தலைமுறை செய்த ஜென்மால் செய்த 3 பாவங்களும் அந்த 3 லோகத்தில் செய்யக்கூடிய பாவங்களும் நிவர்த்தியாகி மலைமேலிருக்கும் சிவனை வணங்க தலைமையிலிருக்கும் பாரங்கள் குறைத்து அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். இந்த மலையில் அகத்திய பெருமான் ஓலைச்சுவடி எழுத அந்த ஓலை பணமரம், தாலி பணமரம் என்று சொல்வார்கள் ஓலை பணமரை, அந்த ஓலை பரமலயத்தில் எடுத்து ஓலைகள் சுவடிகள் நிறைய எழுதி இந்த இடத்துல அந்த ஆக்னஷ சக்தி, சிவபெருமானுடைய ஆக்னஷ சக்தி கிடைக்கும். இந்த மலையில் வந்தால் அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும். திருமண தோஷத்துக்கு திருமணி நாயகி என்று அம்பாளுக்கு பெயர், திருமேனி சேரவுடையார் என்று சிவபெருமானுக்கு பெயர். அந்த நாமாக்களை வைக்கக்கூடிய பகவான் இந்த இடத்துலே கல்லிலே மரம், அதாவது மூலத்தோ பிரம்மரூபாயா, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினி, அக்ரத்தோ சிவரூபாய, விருஷராஜாயை நமோ நமா என்று சொல்லக்கூடிய அரசும் வேம்பும் மக்கட்பேறு அளிப்பதற்காகவும் திருமண தோஷ நிவர்த்தியாகவும் இருக்கிறது.
புண்ணிய தீர்த்தம் வராக நதி, அந்த புண்ணிய தீர்த்தம் கைலாயத்திலே பார்வதிக்கு ஜுனை உள்ளது போல புண்ணிய தீர்த்தமாக இந்த ஜுனை நீர் இருக்கிறது. அந்த ஜுனை நீரை அருகினால் சகல ரோகங்களும் சகல பாபங்களும் நிவர்த்தியாகும். இந்த மலை மேலே கிரிவலம், பௌர்ணமி தினத்திலே கிரிவலம் வருகிறார்கள். 27 முறை இந்த மலையை வலம் வந்தால் 27 நட்சத்திர தோஷம் நிவர்த்தியாகும். இந்த மலையை வலம் வந்தால் ஆனால் இந்த மலையில் 27 முறை வலம் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அனைத்து பக்தர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து சிவனை கம்பீரமான இந்த மலையிலே சிவாலயம் வழங்கி கொண்டிருக்கு. அருள்மிகு திருமணி நாயகியுடன் அறக்கட்டளை பக்தர்களும் நமது உயர்திருவாளர் சிவையரு செல்வர் ஐயார் பெருமாள் ஐயா அவர்களும் அருள்வாக்கு அன்னை லலிதாம்பிகை அம்பாள் அவர்களும் இந்த அவருடைய அனைத்து புண்ணிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னதானம், அகத்தியர் அன்னதானம் என்ற ஒரு அறக்கட்டளையும் நிறுவி தினந்தோறும் இந்த சிவாலயத்திலே அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து திருப்பணிகள், நிறைய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மிக அதாவது காஞ்சிக்கும் அருணைக்கும் நடுநாயகமாக விளங்கக்கூடிய இந்த மலை, ஆனால் திருமேனி சேர உடையார் என்று சொல்லக்கூடிய இஞ்சிமேடு பெரியமலைக்கு அனைவரும் வந்திருந்து இறைவனுடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் நீண்ட ஆயுளும் திரகாத்திரத்தும் லக்ஷ்மி கடாட்சத்திரம் சகலபோக யோகங்கள் பெற்று மகிழ்ச்சி பெற்று தன லாபம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ அனைவரும் வருக, இறை அருளை பெறுக. ஓம் நம சிவாய்.